வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ரெண்டு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் விசிக்க ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் உள் ஒதுக்கீடு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை கண்டித்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விசிக்க சமீபத்தில் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசினது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டிபேட்டாக வந்து மாறி இருக்கு. அப்படி திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு தலித் முதலமைச்சராக ஆக முடியாது, எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் மாநிலத்தில் முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது. திமுக அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் திமுக அரசு அப்படிங்கிறது நிலையானது கிடையாது, மாநில அரசு அப்படிங்கிறது தான் நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. இதில் என்ன ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது அப்படின்னா, ஒரு தலித் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காருல, இதுதான் ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக மாறியிருக்கு. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் இது பெரியாருடைய மண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பெரியார் ஜாதியை ஒழித்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து குறிப்பிடுறாரு. 20 வருஷத்துக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் தலித் பெண் தலைவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க, உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் ஆனாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தலித்து முதலமைச்சராக முடியாது. சமீபத்தில் ஒடிசாவில் நடந்த அசம்பிளி தேர்தலில் பாஜக ஜெயித்தாங்க. பாஜக பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்போ பழங்குடியின பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரத்தில் மிக உயரிய பதவி இருக்குது பார்த்தீங்களா, அதை பாஜக தான் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்கு. பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்களை நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்காங்க பாஜக. அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக ஆக்கினாங்க. அது மாதிரி மிக உயர்ந்த பதவிகளில் பழங்குடியின பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு வந்து பாஜக தான் கொடுக்கும், திராவிட கட்சிகள் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போட, இப்போ பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய டிபேட் வந்து நடக்குது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட இருக்கு. எங்கன்னா கலைவாணர் அரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடக்கூடிய அந்த விழாவுக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திமுக அரசு அழைப்பு கொடுத்துருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது. ராஜ்நாத் சிங் அவர்கள் 18ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வந்து வெளியிடுறாரு. அந்த நிகழ்ச்சி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவல் இப்போ வரைக்கும் வெளியாகலை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு அந்த நினைவு நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாணயத்துடைய படம் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் வெளிவந்திருக்கு. அந்த நாணயத்துடைய படத்தில் பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவப்படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. கீழே வந்து 1924 2024 அப்படின்னு வருடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த நாணயத்துடைய இரண்டு பக்கங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் எழுதப்பட்டிருக்கு. ஹிந்தியில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கலைஞர் எம் கருணாநிதிக்கு ஜென்ம சதாப்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் மூச்சுக்கு 300 தடவை மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து கொந்தளிப்பீங்களே, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் போடுவீங்க. இப்போ அந்த நாணயத்தில் ஹிந்தி வந்து ஹிந்தியில் வந்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க, இதை எதிர்த்து எதுவும் வாய்ஸ் வந்து கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டலாக கேள்விகள் எழுப்புறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த ரெண்டு டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேச பொருளாக மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு டாப்பிக்கு திருமாவளவன் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு, தமிழகத்தில் மாநிலத்தில் ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.